எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இனிப்பு புளிப்புல எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் இஞ்சி பூண்டு துருவி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக அதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் ரொம்ப சின்ன அளவு வெட்டி எடுத்திருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ சாதத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு மூணு முட்டையை எடுத்திருக்கேன், அதை உடச்சிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேனை சூட வச்சு அதில் நம்ம முட்டை கலவையை ஊற்றி பரட்டி எடுத்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை வேகும்போது ரொம்ப ட்ரையாக வெந்துடக்கூடாதுங்க, அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது, ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம சாதத்தோடு சேர்த்து கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, எக் ஃப்ரைட் ரைஸ். இது நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிக்கும். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு கெச்சப் சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கெச்சப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா இனிப்பு புளிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.